திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உலக பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை தர்காவில் நடைபெற்ற 720 ஆண்டு கந்தூரி விழாவில் சுமார் 1000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். முத்துப்பேட்டையில் உலக பிரசித்தி பெற்ற ஜாம்புவனோடை தர்கா மகான் சேகு தாவூத் ஒலியுல்லா ஆண்டவரின் 720 ஆண்டு கந்தூரி விழா கடந்த 5 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று தர்காவில் இருந்து மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலமாக புறப்பட்டு பழைய புதிய பேருந்து நிலையங்கள் ஆசாத் நகர் வழியாக சென்று மீண்டும் தர்காவை அடைந்தது. அதிகாலை 5 புனித ரவுலா ஷரீஃபுக்கு சந்தனம் பூசும் விழா நடைபெற்றது. முன்னதாக கொரோனா, ஒமைக்ரான் போன்ற நோய்கள் ஒழியவும் மக்கள் அனைவரும் நலமாக வாழவும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் பாதிப்பில் இருந்து மீண்டு வளம் பெற வேண்டும் என சிறப்பு தொழுகை நடைபெற்றது. 14 நாட்கள் எங்கள் தர்காவின் மண் சார்ந்த பாரம்பரிய கண்ணியத்துடன் வெகு விமர்சையாக மதங்களை கடந்து மனங்கள் சங்கமிக்கும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான புனித சந்தனக்கூடு விழா இன்று 2:30 மணி அளவில் புனித சந்தனக்குடம் குடங்களுடன் கூடு பிறப்பிட்டு அதிகாலை 5 மகாவுடைய ரவுலா ஷரீஃபில் புனித சந்தனம் பூசப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பாக சிறப்பு துவா ஒன்று, நாட்டு மக்கள் நலம் பெறவும், கொரோனா உட்பட அனைத்து கொடிய நோய்களை விட்டு மக்களை பாதுகாக்கவும், அதேபோல விவசாயிகள் நலம் பெற்று மீண்டெழுந்து இந்த நாட்டை சுவிச்சமாக்கவும் சிறப்பு துவா செய்யப்பட்டது. முன்னதாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய வேண்டியும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்றும் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.